நண்பா எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட் முடிவில் நடந்த சண்டையில் யோரனை கொன்னுறாங்க. ஆரியாவும் ஜென்ரியும் லேனிஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க உண்மையிலே யாருன்னு தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போ நம்ம எபிசோட் 4 போகலாம். இப்போ லானிஸ்டர்ஸோட கேம்பை காட்டுறாங்க. டைவில் லானிஸ்டர் இருந்தார்ல, அது இல்லை, இது இன்னொரு சின்ன ஆர்மி. அதில் 2 உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது குதிரை கத்திக்கிட்டே இருக்கு. உடனே ஒருத்தன் என்னன்னு போய் பார்க்குறான். பார்த்தா ராப்ஸ்டார்க்கோட ஓனாய் நிற்குது. ராப்ஸ்டார்க் ஆர்மியோட வந்து நிற்கிறான். பேக்ரவுண்டில் கிங் இந்த நார்த்துன்னு கத்துறாங்க. விடிஞ்சு பார்த்தா அவ்வளோ பேரையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒருத்தரை கூட விடாமல் கொண்டுட்டாங்க. அப்போ நிறைய பேர் அடிப்பட்டவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் காலை அடிபட்டுருக்கு. காலை எடுக்காட்டி உடம்பு ஃபுல்லாக பரவிடும்னு காலை எடுக்க போகிறாங்க. அவன் வேணான்னு கத்திட்டு இருக்கான். ராப் அவங்கிட்ட போய் அமைதா இருன்னு வாயில துணியை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிறான். அவன் காலை வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வண்டியில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. அவனுக்கு மருத்துவம் பார்த்தால அவன் மேலே ராப்புக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துட்டு அவகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்கறான். அவன் டலிசான்னு சொல்றான். டலிசாக்கு இந்த வாரெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால அவங்க 2 லைட்டா ஒரு வாக்குவாதம் நடக்குது. டலிசா ராப் கிட்ட நீ ஜாஃப்ரியை கொண்டுட்டு என்ன பண்ண போறன்னு கேட்கறா. அதுக்கு ராப் நான் விண்டர்ஃபெல்க்கு வந்துடுவேன், எனக்கு அயன் த்ரோன்ல உட்காரதுக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு சொல்லிடுறான். டலிசா வண்டியில ஏறி கிளம்புறா. ராப் அவகிட்ட எந்த ஊருன்னு கேட்கறா. அதுக்கு வெலாண்டிஸ்னு சொல்றான். இப்ப கிங் ஸ்டாண்டின்ல ஜாஃப்ரி சான்சா மேல அம்பு ஏற மாதிரி நிக்கிறான். உன்னை கொன்னாதான் அவங்க அண்ணனுக்கு அறிவு வரும்னு சொல்றான். எதுக்காகனா ராப் இந்த போர்லயும் ஜெயிச்சிட்டான்ல, அந்த கோவத்துல தான் அப்படி பண்றான். எங்க அம்மா உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொன்னதால உன்னை விட்டுறேன். ஆனா உன் அண்ணனுக்கு வேற விதமா பாடம் போட்டுறேன்னு சொல்லி அவனோட கிங்ஸ் கார்டு இருக்கான்ல செர்மேரின், அவனை சான்சாவை அடிக்க சொல்றான். அவன் போட்டு சான்சாவை அடிக்கிறான். ஜாஃப்ரி அவ ட்ரெஸ்ஸை கிழிக்க சொல்றான். அவனும் அவ ட்ரெஸ்ஸை கிழிச்சு மானமகம் படுத்துறான். செர்மேரின் கத்தி எடுத்து அடிக்க போறான். அப்போ நிறுத்துங்கன்னு சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம டிரியன் வரான். நீ எல்லாம் ஒரு நைட்டா, பொண்ணை போய் அடிக்க போறேன்னு டிரியன் சொல்றான். அதுக்கு மேரின் இது கிங்கோட ஆர்டர்க்குள்ளனேன்னு சொல்றான். இதை கேட்ட பிரான் வார்த்தையை அளந்து பேசு, உன் ஆர்மர் ஃபுல்லா ரத்தமாயிடும்னு சொல்றான். சான்சாக்கு முடிக்க ஏதாவது துணி கொடுங்கன்னு சொல்லி ஜாஃப்ரி கிட்ட அவன் நீ கட்டிக்க போறவ இப்படியா பண்ணுவேன்னு கேக்குறான். அப்ப சாண்டார் இருக்கான்ல, அவன் தன்னோட குளோக் இருக்குல்ல, அப்படின்னா பின்னால ஒரு துணி தொங்குதுல, அதான் அதை கிழிச்சு சான்சாக்கு கவர் பண்ண கொடுக்குறான். நான் ஒரு கிங்கு, எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன்னு ஜாஃப்ரி சொல்றான். அதுக்கு டிரியன் மேட் கிங்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். உன்னோட அங்கிள் ஜெய்மி அவனை என்ன பண்ணான்னு தெரியும்லன்னு கேக்குறான். உடனே மேரின் என் முன்னால யாரும் கிங்க மிரட்ட கூடாதுன்னு சொல்றான். உடனே டிரியன் நான் மிரட்டல, என்னோட மருமகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். அப்புறம் பிரான் கிட்ட செர்மேரின் அடுத்து ஏதாவது பேசினா அவனை கொன்றுன்னு சொல்றான். உடனே மேரின் பிரானையே பாக்குறான். இப்ப டிரியன் என்ன சொல்றானா, இதுக்கு பேர் தான் மிரட்டுறது, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்றான். டிரியன் எப்பவுமே டு த பாயிண்ட் கரெக்டா பேசுவான். அவன் சான்சா கிட்ட வந்து கையை கொடுத்து எழுப்பி அவளை கூட்டிட்டு போறான். போற வழியில அவகிட்ட உண்மை சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதானேன்னு கேக்குறான். அதுக்கு சான்சா நான் என்னோட கிங் ஜாஃப்ரிக்கு லாயலா இருக்கேன், அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்றான். இவன் எதுக்கு லூசு மாதிரி பண்றான்னு டிரியனுக்கு தோன்ற மாதிரியே நமக்கு தோணுது. போன எபிசோட்ல யோரனை கொண்டுட்டு அவன் கூட இருந்த ஆட்களை புடிச்சிட்டு போனாங்களே, அவங்களை இப்போ ஹேரன் ஹாலுக்கு கூட்டிட்டு வராங்க. இது ஒரு மோசமான இடம், இங்க வச்சுதான் டார்ச்சர் பண்ணி கொள்ளுவாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது லானிஸ்டர்ஸ் தான். இப்போ ஆரியாவும் ஜென்ரியும் இங்கே தான் மாட்டியிருக்காங்க. அவங்கள கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அங்கே தான் தூங்குறாங்க. ஆரியா தூக்கத்தில் தான் யாரெல்லாம் கொல்லணுமோ அவங்க நேமெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. டெய்லி ஒருத்தனை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனை ஒரு சேரில் லாக் பண்ணி அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்குறாங்க. அவன் சொல்லலை. உடனே ஒரு எலி எடுத்து பக்கெட்டுக்குள்ள போட்டு அவன் வயித்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது போக அந்த பக்கெட்டோட இன்னொரு சைட்ல நெருப்பு வைக்கிறாங்க. உள்ள இருக்கிற எலி சூடு தாங்காம வயிற்ற கிழிக்க ஆரம்பிக்குது. அவன் வழியில கத்துறான். ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. இப்போ ரென்லி பராத்தின் கேம்ப்ல இருக்க கேட்லினை பீட்டர் பார்க்க வரான். அவனை பார்த்ததும் கேட்லின் நானும் என் ஹஸ்பண்டும் உன்னை நம்பணும், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டேன்னு திட்டுறா. அதுக்கு பீட்டர் இல்ல, நான் அவன் ஹஸ்பண்டை காப்பாத்த தான் முயற்சி பண்ணேன், அவர் கேட்கலன்னு சொல்றான். கேட்லின் அவனை வெளியில போக சொல்றா. உடனே பீட்டர் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லி கையை பிடிக்க வரான். உடனே கேட்லின் கத்திய காட்டி வெளியில போகணும்னு சொல்றா. உடனே பீட்டர் உன்னோட 2 பார்க்கணுமா வேணாமான்னு கேட்கறான். அதுக்கு கேட்லின் ஆரியாவும் அங்கதான் இருக்காளான்னு கேட்கறா. அதுக்கு பீட்டர் ஆமா 2 பத்திரமா இருக்காங்கன்னு சொல்றான். ஆரியா எங்க இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பீட்டர் வாயில உண்மையே வராது போல. கேட்லினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. அதுக்கு பீட்டர் உனோட 2 வேணும்னா ஜெய்மி லானிஸ்டரை ரிலீஸ் பண்ணனும்னு சொல்றான். அதுக்கு கேட்லின் ராப் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்றான். உடனே பீட்டர் நான் ராப் கிட்ட இத கேட்க சொல்லல, நீ யோசின்னு சொல்றான். அது போக டிரியன் கிட்ட இருந்து ஒரு gift வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டியை கொண்டு வந்து உள்ள வைக்கறாங்க. அது இவங்க அந்த லெட்டர்ல கேட்டாங்கல நெட் ஸ்டார் கூட எலும்பு துண்டு கிரிப்ட்ல வைக்கிறதுக்கு, அதுதான் அந்த பெட்டியில இருக்கு. கேட்லினுக்கு அத பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. பீட்டர் வெளியில போக சொல்லிடுறான். பீட்டர் அங்க இருந்து போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குனா, அண்ணன் தம்பி இருக்காங்கல
ஸ்டானிஸும் ரென்லியும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது. கேட்லின் வந்த மெயின் ரீசனே இதுதான். ஸ்டானிஸ் கேட்லினை பார்த்து உங்க ஹஸ்பண்ட் எனக்கு தான் த்ரோன்ல உட்கார உரிமை இருக்குன்னு சப்போர்ட் பண்ணாரு, நீங்க என்னடா என்னோட தம்பி பக்கத்துல நிக்கிறீங்கன்னு சொல்றான். அதுக்கு கேட்லின், நான் யாரு பக்கமும் நிக்கல, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிறந்திருந்தா மண்டையில தட்டி ஒன்னு சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்றான். ஸ்டானிஸ் எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, அதை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் எனக்கு எனிமிதான் சொல்றான். அது போக ரென்லியை பார்த்து உனக்கு இந்த ஒரு நைட் டைம் கொடுக்குறேன், நீ உன் ஆளுங்களோட என் கூட வந்து சேர்ந்துரு, உனக்கு என்னோட கவுன்சில பதவி கொடுக்குறேன், அது போக எனக்கு அடுத்து நீ தான் த்ரோன்ல உட்காருவேன்னு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மீட்டிங் போல ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்ப இந்த பக்கம் என்ன நடக்குனா, டனாரியஸோட ஆள் ஒருத்தன் ஒரு வழியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு சொல்றான். பட் டனாரியஸும் அவங்க ஆட்களும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அங்க வராங்க. அந்த இடத்தோட பேரு சிட்டி ஆஃப் கார்த். இந்த வராங்கல்ல இந்த 13 பேர் தான் இந்த சிட்டியோட முக்கியமான ஆளுங்க. இவங்கள த 13 சொல்லுவாங்க. இப்ப அதோட ஹெட் முன்னால வரான். டனாரியஸ் தன்னோட நேம சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே அவன் அவரோட நேம கரெக்டா சொல்றான். அது போக நாங்க டிராகன்ஸ பாக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு டனாரியஸ், நாங்க ரொம்ப தூரம் சோறு தண்ணி இல்லாம வந்திருக்கோம், நீங்க எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அடுத்த நிமிஷம் காட்டுறேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க, நாங்க ஒரு தடவை பாக்கணும்னு சொல்றான். அதுக்கு டனாரியஸ், நான் ஒன்னும் பொய் சொல்லலன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட், நீ பொய் சொல்றன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா நான் கண்ணால பாக்காம நம்ப மாட்டேன்னு சொல்றான். இதனால கோவப்பட்ட டனாரியஸ், நான் பிறந்த நாட்டுல கெஸ்ட் எப்படி வாசல வச்சு அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றான். உடனே அந்த ஹெட், அப்படியா, அப்பனா நீ உன் நாட்டுக்கே திருப்பி போயிருன்னு சொல்றான். இப்ப டனாரியஸ் என்ன சொல்றானா, எங்களை நீங்க உள்ள விடாட்டி நாங்க செத்துருவோம் சொல்றான். அதுக்கு அந்த ஹெட், அதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது, எங்களால டோத்ராக்கிஸ் குப்பைங்களை எங்க சிட்டிக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப கோவப்பட்ட டனாரியஸ், என்னோட டிராகன்ஸ் வளர்ந்ததும் எனக்கு சொந்தமானதை எடுத்துப்பேன், அப்புறம் யாரெல்லாம் என்ன ஏமாத்தினாங்களோ அவங்களை தேடி தேடி எரிச்சு கொள்ளுவேன், இப்ப நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி நீங்க தான் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருப்பீங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட் என்ன சொல்றானா, இப்பதான் நீ ஒரு ரியல் டர்காரின் மாதிரி பேசுறன்னு சொல்லிட்டு இருக்கான், அப்ப பின்னால இருந்து கிறிஸ்கேலையும் பொல்லாடையும் சேர்த்து செஞ்ச மலை மாதிரி ஒருத்தன் வந்து அவன் பேரு டாக்ஸஸ், அவன் என்ன சொல்றானா, நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட், நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு, பேசாம இருன்னு சொல்றான். அதுக்கு இல்ல, நானும் அந்த 13ல ஒரு ஆளு, நான் இன்னும் முடிவு பண்ணல, நான் அவங்களை என்னோட இடத்த கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட், என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிடுறான். இப்ப டாக்ஸஸ் டனாரியஸை பார்த்து வெல்கம் டு கார்த்னு சொல்றான். டோர் ஓபன் ஆகுது. இப்ப டனாரியஸ் செர்ஜோரா அப்புறம் அவங்க ஆட்கள் சிட்டி ஆஃப் கார்த் குள்ள போறாங்க. இப்ப ஹேரன் ஹால்ல அடுத்த ஒருத்தனை டார்ச்சர் பண்ண ஆள் செலக்ட் பண்றாங்க. இந்த தடவை ஜென்ரி எழுத்துட்டு போறாங்க. அவனை கூட்டிட்டு போய் சேர்ல லாக் பண்ணி அதே மாதிரி பக்கெட்ல எலிய போட்டு அவன் வயிற்றுல வைக்கிறாங்க. அந்த சமயத்துல டைவின் லானிஸ்டர் அங்க வராரு. அவர் அங்கே வந்து, எதுக்கு இப்படி எல்லாரையும் கொள்ளுறீங்க, அவங்கள நமக்கு தேவையான வேலையை பண்ண வைக்கலாம்னு சொல்லி ஜென்ரி கிட்ட வந்து உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்குறாரு. அதுக்கு ஜென்ரி, எனக்கு இரும்பு வேலை தெரியும்னு சொல்கிறான். அவன் அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தான். இந்த சமயத்தில் ஆர்யா தன்னோட கத்தி ஒருத்தங்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டே இருக்கான். உடனே அவன் கத்தி எடுத்து ஒழுங்காக முட்டி போட்டு உட்கார பொடி பையலன்னு சொல்கிறான். அதை பார்த்த டைவின், அது பையன் இல்லை, பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற பொண்ணுன்னு சொல்கிறாரு. அது போக எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன்னு ஆர்யா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஆர்யா, இப்படி போனாதான் ஒரு பொண்ணுக்கு சேஃப்னு சொல்கிறான். அதுக்கு டைவின், நீ அறிவாளி, சரி என் கூட வா, எனக்கு வேலை பாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்ப டெரியன் ரூமுக்கு லான்சர் லானிஸ்டர் வரான். இவன் இவங்களோட ஒன் ஆஃப் த கசின். அவன் பைசல ரிலீஸ் பண்ண சொல்லி குயின் ஆர்டர் கொடுத்ததா சொல்லி ஒரு ஆர்டர் பேப்பரை கொடுக்குறான். டெரியன் அவனை உள்ள வர சொல்றான், ஆனா அவன் வரல. அவன் ஏற்கு மாறா டெரியன் கிட்ட பேசுறான். டெரியன் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, சர்சி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா போல, டெய்லி ராத்திரியா ரூம்குள்ள போயிட்டு வரியன்னு கேக்குறான். ஆமாங்க, சர்சிக்கும் இவனுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு, அடச்சைன்னு தோணுதுல. இதை கேட்ட லான்சலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ இப்படி அபாண்டமா பழி போடுறன்னு சொல்றான். அதுக்கு டெரியன், சரி நான் கிங் ஜாஃப்ரி கிட்ட சொல்லிக்கிறேன், அவன் கண்டுபிடிச்சுக்குவான்னு சொல்றான். உடனே அவன் படுத்தே விட்டானாங்கிற லெவலுக்கு சரண்டர் ஆயிரான். என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடுறேன்னு கெஞ்சிரான். உடனே டிரியன், இல்ல நீ எங்கேயும் போக தேவையில்லை, நீ செர்சி கூடயே இரு, அவளை பார்த்துக்கோ, ஆனா எனக்கு உண்மையாரு, எனக்கு வேலை பாரு, அவளை பத்தின ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றான். அவனுக்கு வேற வழி இல்ல, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் அங்கிருந்து கிளம்புறப்போ பைசல ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறான். அதுக்கு டிரியன், பண்றேன், ஆனா அவரை கவுன்சில் இனிமே உட்கார விட மாட்டேன்னு சொல்றான். இப்ப ஸ்டானிஸ் பராத்தின காட்டுறாங்க. அவன் ராத்திரி ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்கான். அவன் சர்டேவோஸ் கிட்ட, நீ முன்னால பைரேட்டா இருந்த, இன்னைக்கு நைட் ஒரு நாள் இதை பண்ணணும், நீ மெல்லிசான்றாவ யாருக்கும் தெரியும் ஒரு இடத்த கூட்டிட்டு போறான். பல வருஷமா குறுக்கு வழியெல்லாம் தெரியும், ஈஸியா எந்த இடத்துக்கும் ஸ்மகிள் பண்ணி போயிடுவான். ஒரு போட்ல மெல்லிசான்றவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கரையில போட்டை நிப்பாட்டி அவளை ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு வரான். அப்போ அவங்க வர்ற வழியில் கம்பி போட்டு மறைச்சிருக்கு. அதை பார்த்த சர்டேவோஸ், இதுக்கு முன்னால் இது இங்கே இல்லை, நம்மளால் இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கு மெலிசான்றா, பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அவள் ட்ரெஸ்ஸை கழட்டுறா, பார்த்தா ப்ரெக்னெண்டாக இருக்கா. எப்படின்னா ஸ்டானிஸ் கூட செகண்ட் எபிசோடில் உடல் உறவு வச்சிருப்பா, ஆனால் அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனான்னு தானே கேட்குறீங்க. அவள் சூனியக்காரி, ஸோ நம்புங்க. அவள் நியூடாக இருக்கிறதால என்னால் அந்த சீனை முழுசாக காட்ட முடியல. அவள் என்ன பண்ணுறான்னா வயிற்றுக்குள்ளே இருந்து குழந்தைய வெளியில் எடுக்கிறாள். அது வெளியில் வருது, பார்த்தா அது குழந்தை மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று பேய் மாதிரி வருது. அது அப்படியே எழுந்திரிச்சு அவங்க முன்னால் வந்து நிற்கிது. அவ எதுக்காக இதை இப்படி ஏவி விடுறான் நெக்ஸ்ட் எபிசோட சொல்றேன். இருங்க இருங்க, போயிடாதீங்க.
இன்னைக்கு அடுத்த எபிசோடு இருக்கு. இந்த சமயத்துல இங்க என்ன நடக்குதுன்னா, கேட்லினும் ரென்லியும் அவளோட டென்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேட்லின் ரென்லி கிட்ட என் பையனுக்கு அயன் த்ரோன்ல உட்கார ஆசை இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ரென்லி, அப்பனா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த வார் முடிஞ்சதும் அவன் நார்த்துக்கு கிங்காவே இருக்கட்டும், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு கேட்லின் என்ன வாக்குன்னு கேக்குறா. அதுக்கு ரென்லி, உங்க ஹஸ்பண்ட் நெட் ஸ்டாருக்கும் ராபர்ட்டும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தா நாளைக்கு நான் ஸ்டானிஸ் அடிச்சு நொறுக்கிடுவேன், அதுக்கப்புறம் ஸ்டார்க்ஸும் பராத்தின்ஸும் சேர்ந்து லானிஸ்டர்ஸ் அடிப்போம்னு சொல்றான். அந்த சமயத்துல பிரையன் ரென்லியோட ஆர்மரை கழட்டி விட்டு இருக்கா. உடனே கேட்லின், தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, ஸ்டானிஸ் கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்றா. அதுக்கு ரென்லி அவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றான். அப்ப பயங்கரமா காத்தடிக்குது, டென்ட்டுக்குள்ள கருப்பா ஒரு உருவம் உள்ள வருது, அது மெல்லிசாண்ட்ரா ஏவி விட்டால அதுதான். பிரையன் அதை பார்த்துட்டு கத்துறா, பார்த்தா அந்த உருவம் ஸ்டானிஸ் மாதிரியே இருக்கு, அவன் மூலமா பிறந்தது தானே, அது அப்படியே ரென்லிய குத்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. ரென்லி அப்படியே கீழே விழுந்துடுறான், பிரையன் அவனை தாங்கி பிடிச்சிக்கிறான். இந்த சத்தம் கேட்டு வெளியில இருந்து ரெண்டு ஆட்கள் உள்ள வராங்க. பிரையன் தான் கொண்டுட்டான்னு நினைச்சு அவளை அடிக்க போறாங்க. கேட்லின் அவ இல்லைன்னு கத்துறா, ஆனா அதுக்குள்ள பிரையன் சண்டை போட்டு அவங்களை கொண்டுடுறான். அட பாவீங்களா, இப்பதான் ஒரு நல்ல பதவிக்கு வந்தா அதுக்குள்ள சோழியை முடிச்சு விட்டீங்களா. பிரையன் ரென்லி கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கேட்லின் பிரையன் கிட்ட, இங்க இருந்து போயிடு, அவங்க உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்றா. அதுக்கு பிரையன், நான் என்னோட கிங்கை விட்டு வரமாட்டேன், நான் பழி வாங்க போறேன்னு சொல்றா. அதுக்கு கேட்லின், நீ செத்துட்டா பழி வாங்க முடியாது, என் பேச்ச கேளுன்னு சொல்றா. பிரையனும் கேட்லினும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, ஸ்டானிஸோட ஷிப் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த பீட்டர் பெய்லிஷ் நேரா ரென்லியோட டென்ட்டுக்கு வந்து லோரஸ் கிட்ட, நீங்க எங்கிருந்து கிளம்புங்க, இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப ஸ்டானிஸ் கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்றான். அதுக்கு லோரஸ், நான் போக மாட்டேன், ரென்லியோட சாவுக்கு பழி வாங்கணும்னு சொல்றான். அதுக்கு மார்கரி, பிரையன் தானே ரென்லியை கொன்னதுன்னு சொல்றா. அதுக்கு லோரஸ், இல்ல அவ அப்படி பண்ண மாட்டா, ரென்லி செத்தா யாருக்கு பெனிஃபிட்னு கேக்குறான். அதுக்கு பீட்டர், ஸ்டானிஸ்னு சொல்றான், சோ நான் அவனை கொல்லாம இட மாட்டேன்னு லோரஸ் சொல்றான். பீட்டரும் மார்கரியும் அவனை கன்வின்ஸ் பண்றாங்க, நீ பழி வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே லோரஸ் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வெளியில கிளம்புறான். அப்ப பீட்டர் மார்கரி கிட்ட, நீங்களும் கிளம்புங்க மை குயின்னு சொல்றான். அதுக்கு மார்கரி, ரென்லி கிங் ஆக முடியலனா நான் எப்படி குயினா இருக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு பீட்டர், நீங்க ஒரு குயின் ஆகிறதா ஆசையான்னு கேக்குறான். அதுக்கு மார்கரி, இல்ல ஏதோ ஒரு குயினாக ஆசை இல்ல, நான் கிங்ஸ் லேண்டிங்க்கு குயின் ஆகணும்னு சொல்றான். இப்ப ரென்லி இறந்த விஷயம் கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்திருக்கு. யார் கொன்னாங்கன்னு செர்சி கேக்குறா. அதுக்கு டிரியன், அது கரெக்டா தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்றான். அதுக்கு செர்சி, யாரா இருந்தா என்ன, ரென்லி செத்துட்டான் அது போதும்னு சொல்றா. உடனே டிரியன், ரென்லியோட ஆட்கள் எல்லாம் இப்ப ஸ்டானிஸ் கூட சேர்ந்துட்டாங்க, அவன் சீக்கிரமே இங்க படை எடுத்துட்டு வருவான்னு சொல்றான். அதுக்கு செர்சி, என்ன இப்போ என் பொண்ணை நீ சொன்ன மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவ, அதானேன்னு கேக்குறா. அதுக்கு டிரியன், அவன் அங்க போனா சேஃபா இருப்பான்னு சொல்றான். அதுக்கு செர்சி, இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறா. உடனே டிரியன், நாம ஆபத்துல இருக்கோம், இத மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். அதுக்கு செர்சி, அவங்களை சமாளிக்க சில விஷயங்களை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். உடனே டிரியன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு செர்சி, அது ராணுவ ரகசியம், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். இவகிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டான்னு டிரியன் நேரா அவனோட கசின் இருக்கான்ல, போன எபிசோட்ல கூட பார்த்தமே லான்சல், அவனை கூப்பிட்டு செர்சி என்ன ரெடி பண்றான்னு மிரட்டி கேக்குறான். அதுக்கு அவன், வைல்ட் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருக்கா, அதை ஸ்டானிஸ் படை எடுத்து வர்றப்போ அவங்க ஷிப் மேல தூக்கி வீசிடுவாங்க, இதான் அவங்க பிளான் சொல்றான். இதை கேட்ட டிரியன் அந்த வைல்ட் ஃபயர் இருக்கிற இடத்துக்கு பிரானை கூட்டிட்டு போறான். போற வழியில சிலர் அரசியல் பேசுறாங்க, ஜாஃப்ரிய திட்டுறாங்க. அது போக ஒரு குட்டி குரங்கு சொல்றது கேட்டு ஜாஃப்ரி இதெல்லாம் பண்றான்னு சொல்றான். அதுக்கு டிரியன், யார் அந்த குட்டி குரங்குன்னு பிரான் கிட்ட கேக்குறான். அதுக்கு பிரான், அவன் உன்னையே தான் திட்டுறான்னு சொல்றான். அதுக்கு டிரியன், நான் என்ன குரங்கு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து போயிடறான். டிரியன் நினைச்சா அவனை கொன்றுக்க முடியும், செர்சியா இருந்தா அதான் பண்ணிருப்பான், ஆனா டிரியன் எதுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவான். நிறைய கூட தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அவன் அந்த இடத்துக்கு போய் வைல்டு ஃபயரை கையில வாங்கி பாக்குறான். அது கிரீன் கலர்ல ஒரு கிளாஸ்ல இருக்கு, அது ஒரு பாம் மாதிரி வச்சுக்கோங்க, அது ஒரு பானையில போட்டு தூக்கி எறிவாங்க வெடிக்கும், அதுல இருந்து வர நெருப்பு இரும்ப கூட உரிக்கிருமா. இப்ப அதை செய்யற ஹெட் அந்த பெரியவர் இருக்கார்ல, பிரானையும் டிரியனும் கூட்டிக்கிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்றான். அந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய வைல்ட் ஃபயர் வச்சிருக்காங்க. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உங்க சிஸ்டர் செர்சி சொன்னதுல இருந்து நாங்க ராத்திரி பகலா வேலை பார்த்து இவ்வளவு பண்ணிருக்கோம் சொல்றான். மொத்தமா 7811 இருக்கு. ஸ்டானிஸ் படையெடுத்துட்டு வந்தா அவனோட மொத்த ஆர்மியையும் எரிச்சு அழிச்சிடலாம்னு சொல்றான். உடனே டிரியன், இனிமே நீ செர்சிக்காக இதெல்லாம் பண்ணாத, இனிமே எனக்காக இதை பண்ணுன்னு சொல்றான். இந்த சமயத்துல ஸ்டானிஸ் ரென்லியோட இடத்துக்கு வந்துடுறான். ரென்லியோட ஆட்கள் இப்ப ஸ்டானிஸ் பக்கம் சேர்ந்துடுறாங்க, எப்படி நானும் பராத்தியன் தானே, அதனாலதான் ஸ்டானிஸ் கூட சேர்ந்துடுறாங்க. செட்டேவோ ஸ்டானிஸ் கிட்ட இப்படி குறுக்கு வழியில பண்ணது தப்புன்னு சொல்றான். அதுக்கு ஸ்டானிஸ், ஏதோ ஒண்ணு இப்ப ரென்லியோட ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது போதும், இனிமே இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிடுறான். நாம எப்ப கிங்ஸ்லாண்டின் மேல படையெடுக்க போறோம்னு செட்டேவோஸ் கேக்குறான். அதுக்கு ஸ்டானிஸ், சீக்கிரமே லானிஸ்டர்ஸோட மத்த ஆட்கள் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்றான். அதுக்கு செட்டேவோஸ், மெல்லிசாண்ட்ராவை கூட்டிட்டு போறோமான்னு கேக்குறான். அதுக்கு ஸ்டானிஸ், அதை பத்திலாம் நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றான்.
அதுக்கு செட்டவோஸ் நீங்க அவளை கூட்டிட்டு வார்க்கு வந்தா நீங்க ஜெயிச்ச மாதிரி இருக்காது, அவ ஜெயிச்சதா தான் சொல்லுவாங்க. அது போக இப்ப ரென்லியோட ஆட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதை அவகிட்ட இழந்துடாதீங்கன்னு சொல்றான். உடனே ஸ்டானிஸ் சரி அவளை கூட்டிட்டு போவானா, நீ ஷிப்ஸ் வச்சு அட்டாக் லீட் பண்ணுன்னு சொல்றான். இப்ப தியோனை காட்டுறாங்க. தியோன் அவங்க அப்பா ஒரு ஷிப்பு தரேன், அதை வச்சு ஃபிஷர்மேன் வில்லேஜ் புடின்னு சொல்லியிருப்பார்ல, சோ அதுக்காக ரெடியா இருக்கிறான். இப்ப அவங்க ஆளுங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் வர்றாங்க, ஆனா யாருமே அவனை கண்டுக்கல. உடனே தியோன் நான் தான் உங்க கேப்டன், நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றான். ஆனா யாருமே அவனை மதிக்கல, அவனை கேலி பண்றாங்க. யாராவும் அங்க வந்து அவங்க கூட சேர்ந்து தியோனை கேலி பண்றான். தியோன் யாரா கிட்ட, நீ இன்னும் கிளம்பலையா, உங்க ஆட்கள் உன்னை விட்டுட்டு போயிட போறாங்கன்னு சொல்றான். அதுக்கு யாரா, என்னோட ஆட்கள் எனக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தியோனோட ஆட்கள் இவனை விட்டுட்டு ஷிப்புக்கு கிளம்பிடுறாங்க. தியோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப அங்க ஒருத்தன் வரான், அவன் பேரு டாக்மர். என் கூட வா, நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். தியோன் அவங்க கிட்ட எதுக்கு இவங்க என்ன மதிக்க மாட்டாங்கன்னு கேக்குறான். அதுக்கு டாக்மர் நீ உன்னை நிரூபிக்கிற வர அவங்க உன்ன மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு தியோன் ஒரு ட்ரூ அயன் அயலாண்டரா, நான் எங்க அப்பா கொடுத்த வேலையை தானே பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்கு டாக்மர் ஒரு அயன் அயலாண்டர் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு செய்ய மாட்டான், அவனுக்கு தோன்றதை பண்ணுவான்னு சொல்றான். தியோனுக்கு இப்பதான் புரியுது. தியோன் டாக்மர் கிட்ட நாம இப்போ அந்த ஃபிஷர்மேன் வில்லேஜை பிடிக்க போறோமான்னு கேக்குறான். அதுக்கு டாக்மர் ஆமா, ஏன் அதை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கு தியோன் இல்ல நம்மளால முடியும், ஆனா நம்மளால ரொம்ப நாளா புடிச்சு வச்சிருக்க முடியாது. விண்டர்ஃபெல்க்கு நியூஸ் பண்ணதும் அவங்க ஆட்களை அனுப்பி காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றான். சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறான். அதுக்கு தியோன் நீ என்னைய என்னோட ஷிப்புக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றான். தியோன் வேற ஏதோ பிளான் பண்றான். இப்ப ஹேரன் ஹால்ல ஒரு மீட்டிங் நடக்குது. டைவின் ராப் ஸ்டார்க் வின் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆரியா அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிட்டு இருக்கா. அப்ப டைவின் ஆரியாவை கூப்பிட்டு நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் கேக்குறாரு. அதுக்கு ஆரியா மாத்தி மாத்தி பதில் சொல்றா. உடனே டைவின் நீ நார்த் சைட் சேர்ந்தவன் எனக்கு நல்லா தெரியும், உன்னோட ஸ்லாங்கே காட்டி கொடுக்குது, உண்மையை சொல்லு எந்த நாட்டை சேர்ந்தவன் கேக்குறாரு. அதுக்கு ஆரியா நார்த் சைட்ல இருக்கிற அவளுக்கு தெரிஞ்ச வேற ஒரு நாடு வேற ஒரு வம்சத்தை சொல்லிடுறா. சரி நார்த்ல ஸ்டார்க்க பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆரியா அவனை எல்லாரும் யங் வுல்ஃப்னு சொல்றாங்க, அது போக அவனை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு டைவின் அதை நீ நம்புறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆரியா இல்ல யார வேணா கொல்ல முடியும்னு சொல்றா. டைவின் அவகிட்ட போய் தண்ணி கோரிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. ஆரியா தண்ணி எடுக்கிறதுக்கு கீழே வரா. அப்ப ஜாக்கன் இருக்கான்ல, ஆரியா அந்த தீ எரியற கூண்டுக்குள்ள இருந்து காப்பாத்தினால அவன் இப்போ லானிஸ்டர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டு இருக்கான். ஆரியா அவனை பார்த்து நீ அவங்களோட சேர்ந்துட்ட, உன்னை காப்பாத்திருக்கவே கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு ஜாக்கன் நீயும் அவங்களுக்கு தானே வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு ஆரியா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றா. உடனே ஜாக்கன் அதெல்லாம் விடு, நீ எங்க மூணு பேர் லைஃப காப்பாத்திருக்க, அதுக்காக நீ சொல்ற மூணு பேரை நான் கொள்றேன்னு சொல்றான். அதுக்கு ஆரியா யார வேணா கொல்வியான்னு கேக்குறா. அதுக்கு ஜாக்கன் நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் சொல்றான். ஆரியா ஜாக்கன் கிட்ட எல்லாரையும் டார்ச்சர் பண்றான்ல அவனை கொல்லுன்னு சொல்றான். அதுக்கு ஜாக்கன் சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, உன்னோட மாஸ்டர் தாகமா இருப்பார்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ நைட்ஸ் வாட்ச் டீம் கிராஸ்டர் வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடுறாங்க. ஜான் ஸ்னோவும் இருக்கான், அவனை சுற்றி ஸ்னோவும் இருக்குது. அடடே நல்லா இருக்குல்ல. சாம் அந்த இடத்த பார்த்து கில்லிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். உடனே பின்னால் வர்றவங்க இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறவன் தொல்லை தாங்கலன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அருக்கில் ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே ஏற போகிறாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல கேம்ப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாம் என்ன சொல்கிறான்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே தான் முதல் மனிதர்கள் இருந்தாங்க, நாமளும் அங்கே நிற்கிறோம், பெருமையாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு எப்பா தயவு செஞ்சு வாயை முடிட்டு இருப்பான்னு சொல்கிறான். அப்ப ஜான் ஸ்னோ அங்க இருக்கிற தடத்தை பார்த்து அவங்க இங்க இருந்து எதுக்கோ பயந்து அவசர அவசரமா ஓடி இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப ஒரு ஹார்ன் சவுண்ட் கேக்குது, தூரத்துல ஒரு குரூப் வருது. ஜான் ஸ்னோ அதை பார்த்து கேரின் ஹாஃப் ஹேண்ட்னு சொல்றான். அவனும் நைட்ஸ் வாட்ச்ல உள்ள வந்தான், அவனோட நேம் கேரின் தான், அவனுக்கு ரைட் ஹேண்ட்ல விரல்கள் இருக்காது அதனால ஹாஃப் ஹேண்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மதர் ஆஃப் டிராகன்ஸ் டனாரிஸை காட்டுறாங்க. அவள் தன்னோட டிராகனுக்கு ஒரு கறி துண்டை போட்டு ட்ரக்காரிஸ்ன்னு சொல்கிறான், அப்படின்னா நெருப்பு விடுன்னு அர்த்தம். அது நெருப்பு விட ட்ரை பண்ணி அந்த கறி துண்டை சூடு பண்ணி சாப்பிடுது. உடனே டனாரியஸ் இனிமே அவனே சாப்பிட்டுப்பான்னு சொல்லி அங்கேருந்து போறா. அப்போ அவ கூட இருக்கிறவ அவ பேர் டோரியா, அவ அந்த டிராகன் கூட விளையாட போறா. உடனே டனாரியஸ் டோரியா டிராகனை கூண்டுக்குள்ளே விட்டுட்டு போறியான்னு சொல்லிடுறா. அவ அதை எடுத்து கூண்டுக்குள்ளே விட்டு அதை ஒரு இடத்துல வைக்கிறா. இந்த பாருங்க ஒரு வழியா ரெண்டாவது டிராகனையும் காட்டிட்டேன். இப்போ ஜாரோ இருக்கான்ல இவங்களை கூட உள்ள விட்டான்ல, அவன் டனாரியஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியிருக்கான். டனாரியஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு விருந்து நடக்குது அங்கே வந்திருக்கா. அப்போ அவள் சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட டோத்ராக்கிஸ் ஆட்கள் ஏதோ பண்ணுறத பார்க்குறா. உடனே இருங்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறா. டே இங்கே நடா பண்ணுறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு சர்ஜோரா இந்த மயில் பொம்மை தங்கத்தில் இருக்கான், ஸோ வெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு டனாரியஸ் அவங்க கிட்ட அடே அப்புறம் சண்டிங்களா, அவனே புண்ணியத்தில் உள்ள விட்டுருக்கான், அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறா.
டனாரியஸ் செர்ஜோரா கிட்ட அவனுக்கு எதுவும் கிறுக்குத்தனமா பண்ணாம பாத்துக்கோன்னு சொல்றான். அப்ப அவங்க ஒரு மொட்டை ஏன் டனாரியஸை வெல்கம் பண்றான். இவன் அந்த 13 பேர்ல ஒருத்தன். அவன் டனாரியஸ் கையில ஒரு பச்சை கலர் கல்ல கொடுத்து இத பாரு நீ தெரியவன் சொல்லி திரும்புறான். பின்னால அவனே மாதிரி ஒருத்தன், அது அவனே தான். இவன் இங்க உள்ள ஒரு மந்திரவாதி. டனாரியஸ் கிட்ட பார்த்து ஆச்சரியமா போச்சு. நீ என்னோட இடத்துக்கு வா, உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனோட பேரு பயட்ரி. இந்த நேம் வேண்டாம், நம்ம இவனை மந்திரவாதினே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்ப ரென்லியோட இடத்துல இருந்து தப்பிச்சு வந்த கேட்லினும் பிரேனும் பேசிட்டு இருக்காங்க. கேட்லின், அது ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி இருந்துச்சு சொல்றா. அதுக்கு பிரையன், அந்த ஷேடோ ஸ்டானிஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றா. கேட்லின், நாம சீக்கிரம் என்னோட பையன் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்றா. அதுக்கு பிரையன், சரி உங்க இடத்துக்கு போனதும் என்ன ஸ்டானிஸ்க்குள்ள அனுப்புவீங்களான்னு கேக்குறா. அதுக்கு கேட்லின், ஸ்டானிஸ் கிட்ட பெரிய ஆர்மி இருக்கு, நீ போனா செத்துருவேன்னு சொல்றா. அதுக்கு பிரையன், ஒருவேளை ஸ்டானிஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன தடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறா. அதுக்கு கேட்லின், அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா உன விட்டுருவேன்னு சொல்றா. உடனே பிரையன் தன்னோட கத்திய உருவி கீழே வச்சு அவன் முன்னால தலை வணங்கி, என்னோட உயிர் உங்களோட தான், சாகர வர உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றான். அதுக்கு கேட்லின், நீ அப்படிலாம் அடிமையா இருக்க வேணாம், உனக்கு எப்போதும் என் வீட்டுல இடம் உண்டுன்னு சொல்றா. இப்ப விண்டர்ஃபெல்ல என்ன நடக்குன்னா, ராப் ஸ்டார்க் இல்லாததால இப்ப பிராண்ட் தான் லார்ட் ஆஃப் விண்டர்ஃபெல். அவங்க கிட்ட பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செர் ரோட்ரிக் அங்க வந்து டோரன் ஸ்கொயர், இது இவங்களோட ஒரு இடம், அந்த இடத்த கிரேஜாய்ஸ் புடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. தியோன மதிக்காம சில பேர் போனாங்கல்ல, அவங்க தான் பண்ணிருக்காங்க. செர் ரோட்ரிக் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 200 வீரர்கள் கொடுத்தா திருப்பி அந்த இடத்த காப்பாத்திடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு லீவன், விண்டர்ஃபெல்ல இருக்கிறதே அவ்வளவு பேர் தான், இங்க ஆட்கள் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பிராண்ட், அவங்க நமக்காக போர்ல சண்டை போட போயிருக்காங்க, நாம தான் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி சொல்றான் உடனே காரின், ஆமா அங்க சில வைல்டிங்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை விட கண்ணு நல்லா தெரியும், நம்ம வர்றோம்னு தெரிஞ்சா அந்த ஃபயர் சிக்னலா மாறிடும். உடனே மேன்ஸ் ரைடர் உஷாராகி நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு சொல்றான். அதுக்கு கமாண்டர், அவங்க கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு காரின், என்னவே முடியாத அளவுக்கு இருக்காங்க, அவன் முன்னால நம்ம கூட இருந்தவன். ஆமாங்க, இந்த மேன்ஸ் ரைடர் நைட்ஸ் வாட்ச்ல இருந்தவன் தான், அவன் அங்கிருந்து ஓடி போய் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ ஒயிட் வாக்கர்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சு பெரிய ஆர்மியை திரட்டி சேஃபா இருக்க சவுத் சைடு வர பாக்குறான். காரின் என்ன சொல்றான்னா, அவனுக்கு நம்ம டாக்டிக்ஸ் நல்லாவே தெரியும், அதை மத்த வைல்டிங்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறான், இனிமே அவங்க நல்லாவே சண்டை போடுவாங்க. சோ நாம என்ன பண்ணணும்னா, வைல்டிங்ஸோட டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், ஒளிஞ்சிருந்து அடிக்கணும், எங்க கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். உடனே நானும் கூட போறேன்னு ஜான்ஸ்டோன் சொல்றான். அதுக்கு கமாண்டர், நீ வேலைக்காரன் தான், ரேஞ்சர் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ஜான்ஸ்டோ, எந்த ரேஞ்சரும் ஒயிட் வாக்கஸ கொன்னது இல்ல, ஆனா நான் கொண்டிருக்கேன்னு சொல்றான். கமாண்டர் அவன் போறதுக்கு ஒத்துக்கவே இல்ல. ஜான்ஸ்டோ பண்ற வேலையை நான் உங்களுக்கு பண்றேன்னு சாம் சொல்றான். கமாண்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. திருப்பி வர்றப்போ நல்ல ரேஞ்சராவான்னு அனுப்பி வைக்கிறாரு. ஜான்ஸ்டோ இப்போ காரின் கூட கிளம்புறான். இப்போ டனாரியஸை ஜாரோ ஒரு லாக்கருக்கு கூட்டிகிட்டு போய், இது வெள்ளேரியன் ஸ்டீலில் செஞ்சது, யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது, நான் நிறைய திருடங்களை ட்ரை பண்ண சொன்னேன் ஆனால் யாராலையும் முடியலன்னு தனாவட்டா சொல்கிறான். இந்நேரத்துக்கு நம்ம ப்ரொஃபஸர் மட்டும் அலிஷியா கிட்ட மாட்டாமல் இருந்திருக்கணும். உங்களில் எத்தனை பேர் நம்ம மணிகேஸ் ப்ரொஃபஸருக்கு தீவிர ஃபேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மணிகேஸ் பார்க்கலன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இங்கே மேலே கார்டு கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோ விளம்பரமானு கேட்குறீங்களா? ஆமாங்க, நமக்கு நாமளே தானே விளம்பரம் பண்ணி ஆகணும். சரி, இப்போ கதையை கன்யூ பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரே வரைக்கு இதுதான் தான் கழுத்துல போட்டிருக்க டாலரை காட்டுறான். இதுக்குள்ள ஃபுல்லா தங்கம் இருக்கு, அதை வச்சு ஏகப்பட்ட ஷிப்ஸ் ஆர்மி எல்லாம் வாங்கி உன்னோட அயன் த்ரோன் புடிச்சிடலாம்னு சொல்றான். அதுக்கு டனாரியஸ், நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. அதுக்கு ஜாரோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். பாத்தீங்களா எதுக்கு அடி போடுறான்னு, நீ யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிடுறான். இதை டனாரியஸ் செர்ஜோரா கிட்ட சொல்றா, அவன் வேணான்னு சொல்றான். சோ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. டனாரியஸ் செர்ஜோரா கிட்ட கோவப்பட்டு, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறா. அதுக்கு செர்ஜோரா, உன்னை அயன் த்ரோன்ல உட்கார வச்சு பாக்கணும்னு சொல்றான். எதுக்குன்னு டனாரியஸ் கேக்குறா. அதுக்கு செர்ஜோரா, உனக்கு நல்ல மனசு இருக்கு, இறக்க குணம் இருக்கு, உன்னால ஒரு நல்ல ராஜ்யத்தை நடத்த முடியும் தோணுது, நீ காசு கொடுத்து ஆர்மி வாங்கலாம் ஜெயிக்க முடியாது, அவங்க உனக்காக சண்டை போடணும், அது நம்ம நாட்டில தான் கிடைப்பாங்கன்னு சொல்றான். அதுக்கு டனாரியஸ், சரி நமக்கு ஷிப் வேணுமே அங்க போறதுக்குன்னு சொல்றா. அதுக்கு சர்ஜோரா, நான் போய் ஒரு ஷிப்பை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்றான். உடனே டனாரியஸ், சரி சீக்கிரம் கொண்டு வான்னு அனுப்பி வைக்கிறான். இதுக்கப்புறம் ஹேரன் ஹால்ல ஆர்யா ஜென்ரி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஜென்ரி அங்க வெப்பன் செய்யற வேலைகளை பாக்குறான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க ஒருத்தர் செத்து கிடக்குறான். அவன் யாருன்னா, எல்லாரையும் டார்ச்சர் பண்ணான்ல அவன் தான். ஆர்யா மேல பாக்குறா, அங்க ஜாக்கன் நிக்கிறான், அவன் தான் ஆர்யாக்காக இவனை கொண்டிருக்கான். ஆர்யா சொன்ன மாதிரியே ஜாக்கன் அந்த டார்ச்சர் பண்ணவனை கொண்டுட்டான். ஆர்யாக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. ஆர்யா யார கொள்ள சொல்லுவான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.